வெல்கம் டு ஈவில் கமிக்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போறது பம்பிள் பீ மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான், அதனால மூவியை பத்தின முக்கியமான எந்த விஷயத்தையும் நான் சொல்ல போறது இல்ல. ஓவராலா மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி மட்டும்தான் சொல்ல போறேன். வழக்கமாகவே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மைக்கேல் பேயோட டைரக்ஷனில் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிராவிஸ் நைட்டு தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரோட டைரக்ஷனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன வித்தியாசங்களை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். நம்ம மைக்கேல் பேயோட மூவி எடுத்துக்கிட்டா அது வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் நம்ம டிராவிஸ் நைட்டோட மூவி எடுத்துக்கிட்டா எல்லாருமே கார்ட்டூன் சீரீஸோட நிறையவே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வழக்கத்தை விட நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட மற்ற பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஜாலியாகவும் ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவும் நிறைய ஃபேன்ஸ் கிட்டேருந்து கிடச்சிது. இந்த இயர் நம்ம ஒரு நல்ல மூவியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி தான் இது. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வழக்கம் போல் எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் மூவிஸில் வர்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த இடத்துலையுமே விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் 2D தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வேற எங்கேயும் 3D ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் 2D பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த மூவி கண்டிப்பாக 3D வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த மூவியை பார்த்த அப்புறமா ஒவ்வொரு ஆட்டோ பார்ட்ஸுக்கும் தனித்தனி சோலோ மூவிஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களை எல்லாருமே ஒன்றா கனெக்ட் பண்ணி தனி யூனிவர்ஸாக கிரியேட் பண்ணி நிறைய மூவிஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துச்சு. அதாவது நம்ம மார்வல் அண்ட் DC மூவிஸ் பார்த்துருப்போம், அதே மெத்தட் படி இங்கேயும் கொண்டு வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அப்படி பண்ணும்போது நமக்கு நிறையவே மூவிஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்களோட கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நிறையவே காமிக்ஸ் உண்டு. அதனால அவங்க அப்படி கொண்டு போகிறது இனிமேல் வர எதிர்காலங்களுக்கு நமக்கு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் மூவிஸை கொண்டு வரும். இந்த மூவியோட காஸ்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே அவங்க ரோலை ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. யாரும் அவங்க ரோலுக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. அதுபோக கிறிஸ்டினா ஹூட்சன் தான் இந்த மூவிக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் பிளே அவங்களோட மற்ற ரெண்டு மூவிஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மூவிலிருந்து அவங்களோட ஸ்க்ரீன் பிளே வேற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சீன் வச்சிருக்கிறாங்க, அதாவது ஆட்டோ பார்ட்ஸுக்கும் டிசப்டிகான்ஸுக்கும் ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி. அந்த சீன்லேயே நமக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி பெரிய ஃபைட் சீன்ஸை பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு படத்தில் பஞ்சமே இல்லை. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் சீன்லேயே இப்படி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பம்பிள்பீ எர்த்துக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்புறமா சார்லி அப்படின்னு ஒரு டீனேஜர் நம்ம பம்பிள்பீயை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம பம்பிள்பீயும் பழக ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அற்புதமாக காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோக பம்பிள்பீயை இந்த மூவியில் நம்ம ரொம்பவே குறும்புத்தனமாக பார்க்க முடியும். அதாவது சின்ன பசங்கள்லாம் எப்படி குறும்பு பண்ணுவாங்களோ அதே மாதிரி நிறைய இடத்துல பம்பிள்பீ குறும்பு பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. மூவியோட மெயின் பிளாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எர்த்துக்கு வர பம்பிள்பீ இங்கே இருக்கிற பிரச்சனை எப்படி சமாளிக்குது, அப்புறம் டிசப்டிகான்ஸ் எப்படி எர்த்துக்கு வந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் சார்லி கூட சேர்ந்து அந்த ப்ராப்ளங்களை அது சமாளிக்கிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மையமாக வச்சு தான் இந்த மூவி ரன் ஆகுது. வழக்கமான டிரான்ஸ்ஃபார்மர் மூவிஸை விட இது ரொம்பவே வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாகவே எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ அப்படிங்கிறனால ரொம்பவே சின்ன வீடியோவாக தான் வந்திருக்கு. தேவைப்பட்டால் மூவி பற்றி எக்ஸ்பிளனேஷனை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.